வணக்கம் நேர்களே காலம் காலமாகவே பெண்கள் எந்த ஒரு துறைக்குள்ள நுழைந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துல நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இடர்பாடுகளையும் சந்திச்சு தான் அதுல கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அந்தந்த துறைகளில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராகவும் ஆண்களை விட அதிகமாகவும் முன்னேறிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சினிமா துறையும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாதுங்க சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகைகள் பலரும் இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சினிமா துறையுலகத்தில் நினைச்சு நிற்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பரவலான பேச்சாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில நடிகைகள் இதை வந்து மறுத்தாலும் பல நடிகைகள் இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த பிரபலமான நடிகை ஒருவரும் அது சம்மந்தப்பட்ட விஷயம் உன்னை பகிர்ந்திருக்காரு அந்த நடிகைக்கு மட்டும் இல்லாமல் அந்த நடிகையுடைய அம்மாவுக்கே அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் மூலமாக இந்த பாலியல் தொல்லையானது நடந்திருக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த திரையுலகிலையும் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பெண் திரையுலகத்தில் வாய்ப்பு கேட்டு வரும்போது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இப்போ டாப் நாயகிகளாக வளம் வந்துக்கிட்டு இருக்க பலரும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளை கடந்து தான் வந்திருப்பாங்க அந்த வகையில் இளம் நடிகை ஒருவரும் திரையுலகத்தில் அவர் சந்தித்த பாலியல் தொல்லை குறித்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அந்த இளம் நடிகை வேறு யாரும் இல்லை பிக்பாஸ் புகழ் யாஷிகா ஆனந்த் தமிழ் சினிமாவில் துருவங்கள் பதினாறு இருட்டு அறையில் குத்து போன்ற திரைப்படங்களில் நடித்தவங்க தான் யாஷிகா ஆனந்த் இருந்தாலும் இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் பல திரைப்படங்களில் ஒப்பந்தமாகி நடிச்சுட்டு வந்தாங்க இந்த ஒரு சூழலில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த கார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தாங்க பல மாதங்கள் படக்கும் படுத்த படுக்கையிலேயே நடக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த யசிகா இப்போ தான் குணமடைந்து வீடு திரும்பியிருக்காங்க விபத்து காரணமாக கைவசம் இருந்த படங்கள் எல்லாத்தையுமே இழந்து இப்போ பட வாய்ப்புக்காக பல இயக்குனர்களை சந்தித்து கதை கேட்டு வராங்க சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற யஷிகா சினிமாவில் தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா என்னுடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் நான் பட வாய்ப்புகள் தேடும்போது பல இயக்குநர்கள் என்னிடம் தவறான முறையில் நடந்துக்கிட்டாங்க இன்னும் சில இயக்குநர்கள் தவறான காட்சிகளை நடித்து காட்டுமாறு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதையுமே நான் ஒப்புக்கொள்ளாமல் அங்கிருந்து உடனடியாக கிளம்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாயாரும் கூட தயாரிப்பாளர் ஒருவரால் இந்த மாதிரி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை மட்டுமில்லாமல் என்னுடைய அம்மாவையும் படுக்கைக்கு அழைத்ததாக ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் தனக்கு தொல்லை அளித்த அந்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பெயரை குறிப்பிடலை நடிகை மற்றும் அவருடைய அம்மாவுக்கு நேர்ந்த இந்த சம்பவங்கள் தமிழ் சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்